விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருச்சி திருவரங்கத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்றார். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகள் தோல்வியடைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், திருச்சி மரக்கடை பகுதியில் உள்ள மகளிர் சிறைச்சாலை நகருக்கு வெளியே மாற்றப்படும், திருவரங்கத்தில் பக்தர்கள் தங்குமிடம் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படும், நாவல்பட்டு தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் கூடுதல் நிறுவனங்கள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அவர் வழங்கினார். திமுக எந்த சமூகத்திற்கும் எதிரான கட்சியல்ல என்றும் அனைத்து சமூகத்திற்குமான நல்லிணக்கத்தையே விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையற்று அஇஅதிமுக அரசு செயல்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர், தங்களது ஆட்சியில் என்ன செய்தோம் என்பதை கூறாமல் பிஜேபியும் அஇஅதிமுகவும் திமுகவையே விமர்சித்து பிரச்சாரம் செய்வதாக கூறினாா்.